மூன்றாம் தேதி பிளஸ் டூ பொதுத் தேர்வு தொடங்க இருக்கிறது. 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மே 3ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற இருப்பதாக தற்போது பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மே 3 முதல் 21ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 3ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை பிளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நடைபெற இருக்கிறது. மே 3ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பிளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்திற்கு பிறகு தற்போது பொதுத் தேர்வு நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 3 தொடங்கி 21ஆம் தேதி வரை தற்போது தேர்வுகள் நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் மே 3ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை பிளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பிளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியாகியிருக்கிறது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அட்டவணையை வெளியிட்டிருக்கிறது. மே 3ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை பிளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 10:15 மணிக்கு தேர்வு தொடங்கி பகல் 1:15 மணிக்கு தேர்வு முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளஸ் டூ பொதுத் தேர்வுக்கான அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மே 3ஆம் தேதி தொடக்கம் 21ஆம் தேதி வரை பிளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் தமிழகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடித்து தேர்வு நடைபெறும் என்றும் அந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. காலை 10:15 மணிக்கு தேர்வுகள் தொடங்கும், பகல் 1:15 மணிக்கு தேர்வுகள் முடியும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மே 3ஆம் தேதி தொடக்கம் 21ஆம் தேதி வரை மாணவர்களுக்கான பிளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் தொடங்கும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பள்ளி கல்வித்துறை சார்பாக 3ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. காலை 10:30 தொடங்கும் தேர்வு 1:15 மணி வரை நீடிக்கும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தேர்தல் அட்டவணை குறித்த தகவல்களை இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். மே 3ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை இந்த தேர்வுகள் நீடிக்கும் என்றும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. பிளஸ் டூ மாணவர்களுக்கான தேர்வு அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. மே 3ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை இந்த தேர்வுகள் நீடும் என்றும் தற்போது பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு அட்டவணையை இன்னும் சற்று நேரத்தில் காணலாம். இதற்கிடையே காலை 10:30 மதியம் 1:30 வரை இந்த தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 3ஆம் தேதி தொடக்கம் 21ஆம் தேதி வரை பிளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நடைபெற இருக்கிறது. மே 3ஆம் தேதி தொடக்கம் 21ஆம் தேதி வரை இந்த தேர்வு நடைபெற இருக்கும் நிலையில் காலை 10:30 மதியம் 1:30 வரை இந்த தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், தற்போது பள்ளிக்கல்வித்துறை சார்பாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கு. அட்டவணை குறித்து விரிவாக சொல்லுங்க. கொரோனா ஊரடங்கு காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டு சமீபத்தில் திறக்கப்பட்டிருக்கின்றது. 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழலில் இந்த ஆண்டு பொதுத் தேர்வுக்கான அட்டவணையானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி 12ஆம் வகுப்புக்கான அந்த தேர்வானது மேல்நிலை 2ஆம் ஆண்டிற்கான தேர்வு தேதியானது இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் மே 3ஆம் தேதி தொடங்கி மே 21ஆம் தேதியில் தேர்வு நடைபெற்று முடியும் என்று தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருக்கின்றது.
ஏற்கனவே இந்த கொரோனா ஊரடங்கு காரணமாக இந்த இடையில் இருந்த காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகள் முழுமையாகவே மாணவர்களுடைய திறன் சார்ந்து போட்டிகளாக நடத்தப்பட்டு பொது தேர்வு மிக முக்கியமானதாக பார்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே வேளையில் இந்த ஆண்டு பொது தேர்வு மட்டுமே நேரடியாக மாணவர்கள் எழுதுவார்கள் என்று சுமார் 6 மாதங்களுக்கு முன்பாகவே பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகின்றது. தற்பொழுது அதை உறுதிப்படுத்தும் விதமாக பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பில் இன்றைய தினம் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. காலை 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1:15 மணிக்கு இந்த தேர்வானது முடியும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. அதன்படி 3ஆம் தேதி தொடங்கக்கூடிய முதல் நாளில் மொழி தேர்வுக்கான மொழி பாடத்திற்கான தேர்வும் அதே போல 5ஆம் தேதி ஆங்கில பாடத்திற்கான தேர்வும் நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. 7ஆம் தேதி 3வது பாகத்தில் இந்த ஆங்கிலம் அதே போல கம்ப்யூட்டர் பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி ஆகிய பாடங்களுக்கான தேர்வுகளும் அதே போல 11ஆம் தேதி பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அதே போல கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஆகிய படிப்புகளுக்கான தேர்வும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 17ஆம் தேதி திங்கட்கிழமையில் கணிதம் ஜுவாலஜி காமர்ஸ் மைக்ரோ பயாலஜி நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளுக்கான தேர்வுகள் நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. 19ஆம் தேதி பயாலஜி பாட்டனி ஹிஸ்டரி அதே போல பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் உள்ளிட்ட படிப்புகளுக்கான தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் 21ஆம் தேதி 24ஆம் அன்று கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகிரபி ஆகிய பாடங்களுக்கான தேர்வு நடத்தப்படும் என்று அரசுகள் தேர்வு இயக்ககம் அறிவித்திருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக அடுத்ததாக 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான தேர்வு எப்போது என்பது தொடர்பாக ஒரு விரைவில் அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தேர்வுகளில் என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்பட இருக்கின்றன என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஒரு நிலையான வழிகாட்டுதல் நெறிமுறையானது பள்ளி கல்வித்துறை சார்பில் விரைவில் வெளியிடப்பட இருக்கின்றது. தற்போது வரை இருக்கக்கூடிய சூழலில் மாணவர்களுக்கு முழுமையாக சமூக இடைவெளிகளை பின்பற்ற வேண்டும், வகுப்புகளில் தேர்வு அறிகளில் முழுமையாக சமூக இடைவெளிகளை பின்பற்ற வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தேர்வு நெருங்கும் பொழுது கூடுதலாக சில விதிகள் விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பேனாக்களை மாணவர்களுக்குள்ளாக மாற்றக்கூடாது, கூட்டமாக அமர்ந்து படிக்கக்கூடாது என்பது தொடர்பான கூடுதல் விதிகள் விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது முதற்கட்டமாக மே 3ஆம் தேதி முதல் மே 21ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்புக்கான பொது தேர்வு நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. அதற்கான நடவடிக்கையில் அரசு தேர்வுகள் இயக்ககம் இறங்கியிருக்கின்றது. பிரபாகரன், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு அட்டவணை வெளியாகி இருக்கு, அது குறித்து விளக்கமாக சொன்னீங்க. இதே நேரத்தில் பள்ளிகளுக்கெல்லாம் சுற்றறிக்கை சென்று விட்டதா, மாணவர்கள் தயார் நிலையில தான் இருக்காங்களா, அது குறித்து ஏதாவது தகவல் இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே இந்த நடப்பு கல்வியாண்டில் மாணவர்களுக்கு பெருவாரியான பாடங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. 40 முதல் 50% பாடத்திட்டங்கள் ஏற்கனவே குறைக்கப்பட்டு எந்தெந்த பாடத்திட்டங்கள் மாணவர்கள் பொது தேர்வுக்கு படிக்க வேண்டும் என்பது குறித்து மாவட்ட கல்வி அதிகாரிகள் மூலமாக அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை சென்றிருக்கின்றது. மாணவர்களும் அவ்வப்போது வகுப்பறைகளில் சில சிறு தேர்வுகள் நடத்தப்பட்டு மாணவர்கள் பொது தேர்வுகளுக்கு தயாராகி வருகின்றார்கள். காலதாமதமாக கல்வி ஆண்டுகள் தொடங்கினால் கூட தற்போதைய பாடங்கள் சரியாக நடத்தப்பட்டு இருப்பதாகவும் தேர்வுக்குள்ளாக முழுமையாக பாடங்கள் நடத்தி முடிக்கப்பட்டு செய்முறை தேர்வு ஆகியவை நடத்தி முடிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு முன்பாக தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் என்றும் மாணவர்கள் முழுமையாக தயாராவதற்காக கூடுதலாக கால அவகாசங்கள் இருப்பதாகவும் இந்த குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளாக முழுமையாக மாணவர்களை தேர்வுக்கு தயார்படுத்துவதற்காகவும் அதே போல பாடங்களை முழுமையாக எடுத்து முடிப்பதற்கும் நேரம் சரியாக இருக்கும் என்றும் கல்வித்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் இந்த பொது தேர்வில் கூடுதலாக சில சலுகைகள் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூடுதல் எதிர்பார்ப்புகளும் எழுந்திருக்கின்றது. காரணம், கொரோனா ஊரடங்கு காரணமாக மிகவும் காலதாமதமாகவே இந்த வகுப்புகள் துவங்கி இருக்கின்றன. பெருவாரியான பாடங்களை மாணவர்கள் படிக்காமல் விட்டிருப்பதால் அந்த பாடங்களுக்கு இணையாக மற்ற பாடங்களை எப்படி படிக்கலாம், மீதமிருக்கக்கூடிய பாடங்களிலிருந்து எப்படி 100 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன என்பது தொடர்பாக ஒரு குழப்பமான சூழல் நிலை வருகின்றது. அது தொடர்பாகவும் விரைவாக ஒரு சுற்றறிக்கையானது அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முதல்கட்டமாக அரசு தரப்பில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஒரு முழுமையான அறிவிக்கை அனைத்து பள்ளிகளுக்கும் விரைவில் சென்று சேர இருக்கின்றது. பிளஸ் 2 மாணவர்களுக்கான பொது தேர்வு அட்டவணை குறித்து விரிவாக சொன்னீங்க. நன்றி பிரபாகர்.